எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. இப்பதான் வேலை வந்தேன். வந்துட்டு என்ன பண்ணனு பார்த்தேன், எங்க அப்பா தோசை தான் கேட்டாரு. சரி, அவர் தோசை ஊத்தலாம், தம்பி இட்லி. எங்க ஒய்ஃபும் பையனும் நீ தோசை தான் கேட்டாங்க. என்ன தோசைனா சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு கலக்கி, நம்ம ஆக்சுவல் வீட்டு இருக்கிற மாவோட அதை கொஞ்சம் கலக்கி, இந்த பாருங்க, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை. அது நல்லா இருக்கும். தோசை தொடுவது என்ன பண்றது பாத்தோம். கொஞ்சோண்டு இஞ்சி இருந்துச்சு, கடனை இஞ்சி எடுத்து இஞ்சி சட்னி பண்ணிட்டேன். அது ரொம்ப ஈஸி தான். ஒரு கடையில எண்ணெய் ஊத்திட்டு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு புளி கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வேலை முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, திக்கா இருக்கும், கொஞ்சோண்டு இருக்கும், உடம்புக்கு அவ்வளவு நல்லது. உங்களே தெரியும், இஞ்சி பத்தி சொல்லவேனா, இஞ்சிக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்னுவாங்க. அதனால இஞ்சி சட்னி நைட் அவ்வளவு சிம்பிள். அப்ப எனக்கு வந்து காலில் வச்ச குழம்பு இருக்கு, காலில் வச்ச ரசம் இருக்கு, காலில் கொஞ்சம் மிச்சமான சாப்பாடு இருக்கு. நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ஓகே, கீழே போல வாங்க. அப்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷத்தையும் பார்க்கணும். ஆக்சுவலா வந்து நம்ம வீட்டு மாவுல வந்து கோதுமை மாவு கலந்து சுட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப எங்க அப்பா கொடுத்துருவேன். இந்த மாவுல வந்து என்ன பண்ணுவேன், ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கலக்கி இதுல போட்டுவேன். இதை போட்டு களைக்கு சுட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். நம்மளுக்கு நைட் டிஃபன்லாம் செட்டே ஆகாது, நம்மளுக்கு சோறு தான். இதுவரைக்கும் பாருங்க, காலை வச்சு சோறு மிச்சம் இருக்கு. இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணும்? அவங்க சோறு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. சோ இதை சாப்பிட்றேன். சோ சாப்பாடுக்கு ரசம் இருக்கு, குழம்பு இருக்கு, ரெண்டு அப்பளம் ஒருத்தர் சாப்பிட்றேன். வேலை முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ. கீழே போலாம் வாங்க, அப்பா கெடுத்து. ஓகே, தேங்க்யூ.